ஹாய் ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்இபி சம்மந்தமான ஒரு வீடியோ தான். டிஎன்இபியில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு, ஆனால் இன்னமுமே வந்து நம்ம சேனலில் புது மின் இணைப்புக்கு என்ன ஆவணங்கள் வேணும், புது மின் இணைப்பு அங்கே என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது, ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறது புதுசாக இருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போகிற டிஎன்இபி சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னென்ன நண்பர்களே, நம்ம டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதில் வந்து இலவச விவசாய மின் இணைப்பு எப்படி வாங்குறது, அதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, விரைந்து மின் இணைப்பு வாங்குறதுக்காக என்ன ஸ்கீம் இருக்குது, கம்யூனிட்டி வரியாக வாங்குறதுக்கான என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு நிறைய பார்த்தாச்சு. அதில் புது மின் இணைப்பு எப்படி வாங்குறது, அது டொமஸ்டிக் சர்வீஸு, டெம்பரரி சர்வீஸு, தென் வந்து ஒரு கம்பமோ இல்லை கம்பியோ நிலத்தின் குறுக்க போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து நம்ம பேசியாச்சு. ஆனால் இன்னுமே வந்து புது மின் இணைப்பு, அதாவது புது சப்ஸ்கிரைபர், புதுசாக வர பார்வையாளர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, புது மின் இணைப்பு எங்கள் ஏரியாவில் வாங்குறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கறாங்க, ஆனா நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட் மட்டும் போதும்னு சொல்லி சொல்றீங்களே, எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சோ அவங்களுக்காக தான் இது. என்னன்னா வந்து புது மின் இணைப்பு நீங்கள் வந்து இப்போ ஒரு தற்காலிக, நான் புது மின் இணைப்பு எல்லாருக்குமே சொல்லிடுறேன். ஸோ தற்காலிக மின் இணைப்பு நீங்கள் வாங்கணும், தற்காலிக மின் இணைப்போ கமர்ஷியலோ எந்த மின் இணைப்பு வாங்குறதா இருந்தாலும் விஓ சர்டிஃபிகேட் நெசசரின்னு சொல்லி எல்லா ஆஃபீஸுமே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு மின் இணைப்பை பற்றி பேசுகிறோம். வீட்டு மின் இணைப்புக்கு வீட்டு ஒரு ரசீது மட்டும் போதுமானது. அதாவது இப்போ இந்த வீட்டில் நீங்கள் கூடி இருக்கீங்க அப்படின்னா, அந்த வீட்டு ஒரு ரசீதை மட்டும் வச்சு நீங்கள் மின் இணைப்பு வாங்கலாம். டிஎன்இபி விதிமுறைப்படி எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் கூட்டுதாரர்கள் இருந்து அந்த கூட்டுதாரர்கள் யாராவது ஒப்புதல் தெரிவிக்கல அப்படின்னா பட்சத்தில் மட்டும் 80 ரூபா பிணை முறிவு பத்திரம் வச்சு நீங்க புது மின் இணைப்பு பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து புதிய மின் இணைப்புக்கு மட்டும். ஸோ புதிய மின் இணைப்புல வீட்டு மின் இணைப்புக்கும் கமர்ஷியல் மின் இணைப்புக்கும் இதுதான். ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் முடிச்சாச்சு, ரெண்டாவது கமர்ஷியல். கமர்ஷியலில் வந்து நீங்க அடிஷனல் டாக்குமெண்ட் என்ன வைக்கணும் அப்படின்னா, வந்து உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து இது வந்து கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது, தயாராக இருக்குது, மின் இணைப்பு அங்கே தயாராக கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தரணும். ஸோ இது வந்து கமர்ஷியலுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டெம்பரரி சப்ளை, அதாவது தற்காலிக மின் இணைப்பு. ஸோ இந்த தற்காலிக மின் இணைப்புக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அது வந்து எம்டி கிரவுண்டு தான் இருக்கும், அதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து விஓ சர்டிஃபிகேட் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, விஓ சர்டிஃபிகேட் கட்டாயம் கேட்பாங்க. விஓ சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறமேட்டு விஓ சர்டிஃபிகேட்னா இந்த மாதிரி ஒரு காலி மனை இருக்குது, இதில் வீடு கட்ட உள்ளார், இருக்க தற்காலிக மின் இணைப்பு வாங்கலாம் அப்படின்னு விஓ சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, நாங்களையோட கொடுப்பாரு. ஸோ அது வாங்கிக்கோங்க. ஸோ அது வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே அதோடய போட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய அந்த அடிமனம் இருக்கும் பாருங்க, அந்த அடிமனத்தோட பத்திரம் இருக்கும் பாருங்க, அந்த பத்திரமோ இல்லை பட்டாவோ வச்சு அதை வாங்கிக்கோங்க. இது வந்து டெம்பரரி சப்ளைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3A1 தோட்டக்கலை மின் இணைப்பு. ஸோ இந்த 3A1 தோட்டக்கலை மின் இணைப்புக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இதில் ஓரளவு சொல்லிடுறேன். தோட்டக்கலை மின் இணைப்புக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டா, சித்தா, அடங்கல், வாய்தா ரசீது, FMB. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட சேர்த்து நீங்கள் அந்த மின் இணைப்பு வாங்குற மாதிரி இருக்கும். அது 3A1 தோட்டக்கலைக்கு. இதுலேயே 3A1 இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ், டைனி இண்டஸ்ட்ரி, அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கான சர்வீஸ் வந்து MSME அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து சிறு குறு விவசாய பதிவுன்றிருக்கும், அதை நீங்கள் பதிவு பண்ணி அடிஷ்னலாக நீங்கள் வந்து அந்த ஹார்டிகல்ச்சர் சர்வீஸ் இருக்கு பாருங்க, தோட்டக்கலை சர்வீஸ் இருக்குங்க, அதை விட்டுருங்க 3A1ல. இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் சிட்டா, விஓ சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் வந்து உங்களுடைய அந்த MSME சர்டிஃபிகேட்டு. ஸோ இது வந்து 3A1 சர்வீஸ்க்கு. ஸோ ஓரலாக நம்ம மேக்ஸிமம் மக்களுக்கு பயன்படுற சர்வீஸ் வந்து இதுதான். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், பர்சனலாக அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நிறைய டாபிக்ஸ், இதில் நிறைய டேரிஃப்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டேரிஃப் வேணும்னு நீங்கள் பர்டிகுலர் கேட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பதிவு பண்ணிட்டேன், எனக்கு எப்போ மின் இணைப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பதிவு பண்ணி உங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு முனை மின் இணைப்பு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, ஒரு வீட்டு சர்வீஸுக்கு பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு 1 day ஸ்கீம்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் பதிவு பண்ண அன்னைக்கே 24 மணி நேரத்துக்குள்ளே மின் இணைப்பு கொடுக்கணுங்கிறத அரசாங்கத்தோட ஆணை. ஸோ அன்னைக்கே மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில காரணத்தினால ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போகலாம், மேக்ஸிமம் 3 நாளுக்குள்ளே மின் இணைப்பு கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு கம்பம் இல்லைன்னா ரெண்டு கம்பம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு குறைந்தபட்சம் 15 நாட்கள் எடுத்துக்குவாங்க. எஸ்டிமேட் போட்டு சாங்ஷன் பண்ணி உங்களுக்கு கம்பம் புக் பண்ணி வந்து வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுலேயே நீங்கள் வந்து கம்பம், ஒரு கம்பமோ ரெண்டு கம்பமோ உங்களோட நிலத்தில் வர மாதிரி இருந்துச்சுன்னா, போர் சைடு தனியாக அமௌண்ட் போடுவாங்க, உங்களுக்கு தனியாக அமௌண்ட் போடுவாங்க. அந்த போர் சைடு அமௌண்ட் வந்து விண்மாரியத்துக்கு வந்துடும், உங்களுக்கு உண்டான அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு அந்த எஸ்டிமேட் சார்ஜஸ் கட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க.
ஸோ நார்மலாக இது வந்து கமர்ஷியலோ டெம்பரரி சப்ளையோ வீட் சிக்ஸோ எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் 3-in-1 ஹார்டிகல்ச்சரை பொறுத்த மட்டிலையோ இல்லை மும்முனை மின்சாரத்தை பொறுத்த மட்டிலையோ உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மரை அதாவது பார்ப்பாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா 4 kW மேலே தான் வந்து நீங்கள் கேட்குறீங்க வந்து மும்முனை மின்சாரமோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ வாங்கப்படும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு 1 mm மின்சாரம் வாங்குறீங்கன்னா ஒரு 1 kW கேட்பீங்க, மேக்ஸிமம் லைட்டிங் லோடுன்றதுனால கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் வந்து மோட்டார் லோடு பவர் லோடு வரதுன்றனால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் லோடு இருக்கான்னு பார்ப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் லோடு இல்லாத பட்சத்தில் லோடு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எழுதி கொடுத்து உங்களுக்கு சர்வீஸ் வரதுக்கு குறைஞ்சபட்சம் 45 நாட்கள் 90 நாட்கள் வரைக்குமே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு வந்து மேஜர் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் இந்த தக்கல்ல வந்து பணம் கட்டிட்டு எங்களுக்கு இந்த மின் இணைப்பு கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கும் இதே கதி தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மேஜர் கேட்டகரியில் வர்றதுனால வந்து அவங்களுக்கு முன்னாடி உள்ள நிறைய மேஜர் கேட்டகரி இருப்பாங்க. அவங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கும் பொழுது காலத்தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் காலத்தாமதம் ஆகுமே தவிர மின்வாரியத்தில் இருந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில ஏரியாக்களில் வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து ஆள் பற்றாக்குறையினால் கூட அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மின்வாரியத்தின் மூலியமாக மேக்ஸிமம் வந்து லேட் ஆகிறது வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுதான் வந்து புது சர்வீஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி மின் இணைப்பு கிடைக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கிற விஷயங்களை சொல்லியாச்சு. ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது நம்ம கீழே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் கீழே புது மின் இணைப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஓரளவு வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ஆன்லைனில் பண்ணுற மாதிரியே தான் இருக்குங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கூகுள் க்ரோம் எல்லாத்தையும் ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் டான்ஜிகோட் டைப் பண்ணிக்கங்க. டான்ஜிகோட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் லிங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், tangentco.gov.in அப்படின் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினாவே மேக்ஸிமம் உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க சைட்லேருந்து என்னென்ன அப்டேட் புதுசு புதுசாக கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்றது. அதில் நீங்கள் ரைட் சைடில் கீழே வந்து அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க, எல்டி சர்வீஸ் கனெக்ஷன்ஸ்னு கீழே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்ன சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது. நீங்கள் எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஒன்றும் பாப்பப்பாய் உருவாகி வரும். அதில் நீங்கள் வந்து அவங்க என்னென்ன அந்த பேஜில் வந்து உங்களுக்கு அவங்க என்னென்ன சர்வீசஸ் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சர்வீஸ் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் சர்வீஸ் எவ்வளோ இருக்குது, அவங்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இப்போ உங்கள் சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி பண்ணுறது ஸ்டெப்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ரைட் சைட் மேலே வந்து ஒரு 3 கோடு மாதிரி பண்ணி போட்டுருக்கு பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அப்ளைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹோம் கேக்கிலே அதை நீங்கள் டிக் பண்ணிங்கனாவே கீழே உங்களுக்கு சப் கேட்டகரிஸ் மூலமே வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷன், அடிஷ்னல் லோடு அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல. நியூ சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்னு கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுடைய சர்க்கிள் என்ன சர்க்கிள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ன்றது வந்து உங்களுடைய பகுதி சார்ந்த மண்டலம் ரீஜன் சொல்லலாம். அது கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள் என்னென்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய செக்ஷன் நீங்கள் எந்த ஏரியாக்குள்ளே வரீங்களோ அந்த செக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த செக்ஷன் கோடோடைய கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன் கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணி 294 ஐம்பளை இப்போ என்னோடய ஏரியாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கோர்பருடைய இண்டிவிஜுவல் ப்ரைவேட்டு யார் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல்னால் இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க. உரிமையாளர் விவரம் வந்து ஓனர்ஷிப்னா ஓனர், ஜாயின்ட்னா ஜாயிண்ட்டு, உங்களுக்கு எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. டெனண்ட்டு புறம்போக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெசிடென்சியல் அட்ரஸும் விண்ணப்பிக்கிற முகவரியும் ஒன்றான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்குங்க. விண்ணப்பதாரர் பேரில் வந்து உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கொடுக்குற நேமில் தான் உங்களுக்கு சர்வீஸ் வரும். ஸோ நீங்கள் கிளியராக டைப் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் வந்து சன் ஆஃப்னு போட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் என்னவோ அதில் டைப் பண்ணிக்கோங்க. இந்த நேம்லாம் கொடுக்கும் போதே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா பின்னாடி வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப உட்காந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீ அதை உட்காந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க பெட்டர். உங்களுடைய ஃபாதர் நேம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரும். மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் எப்படி நீங்கள் நேமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக பண்ணுறீங்களோ அதேமாதிரி மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ளை அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்ளை அட்ரஸ் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்க்கையில் வந்து கரெக்டாக இருக்கணும், அதனால் வந்து நீங்கள் கரெக்டான சப்ளை அட்ரஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் கூட நீங்கள் இது பண்ண வேண்டாம், இல்லாட்டினா உங்கள் அப்ளிகேஷன் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ உங்களுடைய சப்ளை அட்ரஸு, உங்களுடைய தேர்வோட பேர், உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய தாலுக்கா எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே மின் இணைப்பு இருக்கா, ஜிஎஸ்டி இருக்கா, நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகை எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, நோ 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 நோன் கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா அதோடைய வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் நம்பரை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோன் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு என்ன சப்ளை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸ்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு கிலோவாட் ஒரு ரெண்டு கிலோவாட் கிலோ வரைக்கும் வாங்குகிறோம் அப்படின்னாவே சிங்கிள் ஃபேஸே போதுமானது, நம்ம சிங்கிள் ஃபேஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து விகித தொகுப்பு அப்படின்ற மாதிரி டேரிஃப் என்ன டேரிஃப் அப்படின்ட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து டேரிஃப் 4 வரும், அதை தவிர்த்து எல்லா டேரிஃபும் இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வந்து டொமஸ்டிக் ரெசிடென்சியல் அதை வந்து செலக்ட் பண்ணிடுறோம். டொமஸ்டிக் ரெசிடென்சியல் செலக்ட் பண்ணுறது சப் கேட்டகரி கேட்குறாங்க, அதில் வந்து என்ன அப்படின்றது அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி கவர்மெண்ட் ஸ்கீமில் எதுவும் வருதா அந்த இது அப்படின்ற நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். டொமஸ்டிக்லேயே வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து டொமஸ்டிக் ரெசிடென்சியல் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால டொமஸ்டிக் ரெசிடென்சியல் கொடுத்துட்டு உங்களுக்கு வெல்டிங் தேவை அப்படின்னா நம்ம வெல்டிங் தேவை தான். நம்ம வந்து ஒரு புதுசாக இதில் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும், வெல்டிங் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் வெல்டிங் தேவையில்லைன்னா தேவையில்லன்னு கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான இணைப்பு வகை வந்து மேலே வந்து ஓவர் ஹெட், உங்களுக்கு வந்து மேலே தான் வந்து கொடுக்குறாங்க அண்டர் கிரவுண்ட் கிடையாதுனால ஓவர் ஹெட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பில்டிங் இது வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் வந்து எந்த மாதிரி குடியிருப்புங்கிறது வந்து பில்டிங் இது ஃபஸ்ட் இதே சூஸ் பண்ணிக்கோங்க. அதர்ஸ்னால் உங்களுக்கு 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போகுதுன்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து மின் திறன் சுமைகள் அப்படின்னு கேட்குறாங்க, கனெக்டிங் லோடு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து லெஸ் தன் 112 கிலோவாட், 112 கிலோவாட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து டொமஸ்டிக் சர்வீஸ் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான இது கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து அருகில் வந்து உங்களுக்கு 100 அடி 30 மீட்டருக்குள்ளே வந்து உங்களுடைய சர்வீஸ் போஸ்ட் பக்கத்தில் ஈபி போஸ்ட் எது இருக்கான்னு கேட்குறாங்க, எஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்தனா எம்எஸ்சி சீக்கிரமே முடிஞ்சிடும், அப்படி இல்லைனா எக்ஸ்டென்ஸில் போய்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ஒயரிங் முடிச்ச டேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு லைட்டிங் லோடு, உங்களுக்கு பவர் லோடு, எலக்ட்ரிக்கல் லோடு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே உங்களுடைய வீட்டின் தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதுவே உங்கள் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நான் வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து இப்போது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டு அப்ளை பண்ணுறேன். அதனால் நான் வந்து லைட்டு ஒன்று, ஃபேன் ஒன்று, மற்றது கனெக்ஷன் லோடு, எலக்ட்ரிக்கல் லோடு இந்த மாதிரி உங்களுக்கு நான் டைப் பண்ணி ஒவ்வொன்றா காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு கிலோவாட்டுக்குள்ளே வர மாதிரி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். இருக்குது பாருங்கள், லோடு அப்ளைன்னு இருக்குது பாருங்கள் ரெட் கலரில். அதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 கிலோவாட் வரைக்கும் வருது, ஒரு 3 கிலோவாட் வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம த்ரீ ஃபேஸில் வாங்குற மாதிரி இருக்கும். த்ரீ ஃபேஸ்னால் அதுக்கான சார்ஜஸ் வேறு, சிங்கிள் ஃபேஸ்னால் 2818 ரூபா மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். 2018 வந்து மீட்டரோடு சேர்த்து மீட்டர் காஸ்ட்டு, டெபாசிட்டு, டெவலப்மெண்ட் சார்ஜஸ், அதர் சார்ஜஸ், சர்வீஸ் மெசேஜ் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி போட்டு 2818 ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து வீட்டு உபயோகத்துக்கான கரண்ட் வந்து இப்போ எவ்வளோ அப்படின்ட்டு, நம்ம எவ்வளோ டூல்ஸ் யூஸ் பண்ணுற போகிறோம், டூல்ஸ் மீன்ஸ் நம்மளுடைய சுவிட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணுற சார்ஜர் முதற்கொண்டு எல்லாமே அது கணக்கு தான் வரும். ஃப்ளக் பாயிண்ட்டு 5 ஆம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் கொடுக்குறேன், அப்ளை பண்ணுறதுக்காண்டி அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறேன். கொடுத்துக்கப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து ஒரு 1 கிலோவாட் வர ரேஞ்சுக்கு நான் இப்போதுக்கு நான் அதை வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிட்டு மேக்ஸிமம் இப்போ வந்து எனக்கு 0.27 கிலோவாட் வந்துருச்சு. ஒரு 0.5 வரைக்கும் கொடுக்கலாம், ஒரு 0.5 வரைக்கும் கொடுக்குறேன் இப்போதைக்கு. கொடுத்துட்டு அதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம். அது கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு 2 விதமான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லாட்டினா எனி அதர் டாக்குமெண்ட் லிஸ்டட் பிஃபோர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்னு காட்டியிருப்பாங்க. இந்த வீடியோட லென்த்துக்கு இதற்காக நம்ம வந்து டக்குன்னு உடனே ஒரு டாக்குமெண்ட்டு, டேக்ஸ் ரெசிப்ட், வீட்டோட ரெசீது, உங்களுக்கு வீடு வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுக்கு நில இது வச்சு உங்களுக்கு வீட்டு ரசீது அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வச்சுட்டு கீழே அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எல்லாமே நிபந்தனைகள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்து ஐ அக்செப்ட் ஹியர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அது பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி டைப் பண்ணி கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. சப்மிட் அப்ளிமேஷன் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 2818 ரூபா பணம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன டேரிஃபில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபேஸு, என்ன லோடு அப்படின்றது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாகவே வந்துடும். அது எல்லாமே உங்கள் ஷோப் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்து பிரிண்ட்னு இருக்கு பாருங்கள், அந்த பிரிண்ட்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து மேனுவலாக ஆஃபீஸில் கேட்குறாங்க பட்சத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரிண்ட்டு நீங்கள் பிரிண்ட் வந்து PDF ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஒரு நாள் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, அதுவே நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு அந்த முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு வந்தோம் பாருங்கள், அதிலே வந்துட்டு கீழே வந்து ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதை டைப் பண்ணி கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும்.
அமௌண்ட்டோட போட்டு வந்துடும். அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸ் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்னதாக உங்களுக்கு எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதிலே கீழே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து நீங்கள் பணம் கட்டுறதுக்கான இதுவும் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் அதிலே மேலே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே யூசர் நேம்ன்றது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் யூசர் நேம், பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டு. அதை டைப் பண்ணினாவே உங்களுக்கு சைடில் இப்போ ரைட் சைட் கீழே வந்து பேபிள்னு இருக்கு பாருங்கள், அது பண்ணிங்கன்னாவே 2812 ரூபாயும் பணம் கட்டிடலாம். பணம் கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க பணம் கட்டின உடனே அவங்களுக்கான ப்ராசஸ் அவங்க ஆரம்பித்து ஒன் டேக்குள்ளே சர்வீஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் ஸோ நண்பர்களே, இது மாதிரி தான் வந்து புது மின் இணைப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம புது மின் இணைப்பு விண்ணப்பிக்கப்பட்டு நான் சொன்ன ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னுடைய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், பர்சனலாக அதில் நீங்கள் வந்து என்ன சந்தேகமாக கேட்கலாம், மின்வாரியம் சம்மந்தமாக என்ன சந்தேகம் கேட்டாலும் நான் தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்கீங்க, நிறைய பேர் ஆதரவளிச்சும் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். ஸோ நன்றி நண்பர்களே, நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.